அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்கழி 6ஆம் நாள். மாணிக்கவாசகர் அருளிய திருவம்பாவையின் 6ஆம் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் காணலாம். மானே நீ நென்னலே நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தன்மை தலையளி தாட்கொண்டருளும் வான் வார் கடல் பாடி வந்தோர்க்கு உன் வாய்த்திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய் என்று ரொம்ப அழகா இந்த பாடலை பாடியிருக்கார். இதற்கான விளக்கத்தை பார்க்கலாம். சிவபெருமானை வணங்க நானே நாளை வந்து எல்லாரையும் எழுப்புவேன் என்று சொன்ன பெண் இன்னும் எழுந்திருக்கல. அவளை ஏசுவதாகவும் அவளுக்கு சிவபெருமானின் அருள் திறத்தை உணர்த்துவதாகவும் அமைந்துள்ள பாடல்தான் இந்த பாடல். முதல் வார்த்தை மானே. பெண்களை வர்ணிக்கின்ற அலங்கார வார்த்தையில் ஒன்றுதான் மான் என்பது. வெளிப்படையாக பார்த்தால் இது பாராட்டுக்குரிய ஒரு சொல். ஆனால் மானின் பார்வை எப்படிப்பட்டது? மருட்சியான பார்வை, அதில் ஒரு தெளிவு இருக்காது. அப்போ மாணிக்கவாசகர் மானே என அழைத்து உறங்குகின்ற பெண் தெளிவில்லாத மனநிலையை உடையவள் என்பதை உணர்த்தியுள்ளார். ஏன் அந்த பெண்ணுக்கு தெளிவில்லாத மனநிலை? நீ நென்னலே நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் முதல் நாள் உறங்க செல்வதற்கு முன்பு இங்க பாருங்க நானே நாளைக்கு வந்து உங்க எல்லாரையும் எழுப்புவேன்னு சொன்ன அவள் இன்னும் தானே எழுந்திருக்கவில்லை. தன்னால முடியுமா முடியாதா என்பது கூட அந்த பெண்ணுக்கு தெரியல. அதனாலதான் அந்த பெண்ணை மானே என்றார். அடுத்த வார்த்தையை பாருங்க. நானாமே. உறங்குகின்ற செயலை பார்த்து உனக்கு வெக்கமாக இல்லையான்னு கேட்கிறார். அடுத்து போன திசை பகராய், எங்களை எழுப்புவதாக நீ சொன்னியே, அந்த வார்த்தை காற்றுல கரைஞ்சி எந்த திசைக்கு போனதுன்னு சொல்றியா என்று கேட்கிறார். இன்னும் புலர்ந்தின்றோ, இறையருளை பெறுவதற்காக எல்லாரும் எழுந்துட்டாங்க, ஆனால் உனக்கு மட்டும்தான் இன்னும் பொழுது கூட விடியல என்று மாணிக்கவாசகர் சொல்கின்றார். வானே நிலனே பிறவே அறிவறியான், விண்ணுலகத்தில் உள்ள தேவர்களும் மண்ணுலகத்தில் உள்ள மனிதர்களும் ஆடு மாடு போன்ற பிற உயிர்களும் கூட அறிவதற்கு அரும்பொருளாய் அரிய பொருளாய் விளங்குகின்ற சிவபெருமானின் அருள் எப்படி கிடைக்கும் தெரியுமா? தானே வந்தம்மை தலையளி தாட்கொண்டருளும் சிவனின் அருள் நீ நினைத்தாலோ நான் நினைத்தாலோ எல்லாம் கிடைக்காது. ஈசன் நினைக்கணும், அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. சீக்கிழார் இயற்றிய பெரிய புராணத்துல பார்த்தோம்னா 63 நாயன்மார்களுக்கும் ஒவ்வொரு சோதனைகளை கொடுத்து அந்த சோதனையிலும் நெறியோடு வாழ்கின்றார்களான்னு பார்த்து சிவன் அருளை வழங்கியிருப்பார். அத்தகைய சிவபெருமான் தானாகவே முன்வந்து அருள் கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அவருக்காகவும் நீ எழுந்திருக்கவில்லை. வான் வார் கடல் பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய், சிவன் திருவடிகளை பாடி வந்த எங்களுக்கும் உன்னுடைய வீட்டு வாசல் கதவையும் திறக்கவில்லை. ஊனே உருகாய், இவ்வளவு நேரம் இறைவனின் நாமத்தையும் அவருடைய அருள் தன்மையையும் சொல்றோமே, உன் உடல் புல்லரிக்கவில்லையா? உணர்ச்சியற்றவளாக மாறிவிட்டாயா? உனக்கே உறும் எமக்கும் ஏனோருக்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய், உன்னுடைய இந்த நிலையிலிருந்து விடுபட்டு எங்களோடு இணைந்து சிவபெருமானின் பாடல்களை பாடி அவரின் அருளை பெறுவாய் என்று கூறுவதாக அமைந்துள்ள பாடல்தான் இந்த பாடல். நாளை மற்றும் ஒரு திருவம்பாவையோடு உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.